முன்பாக தற்போது தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் என்னன்றது தலைவர் அறிவிப்பாரு, நாங்க சொல்லக்கூடாது, தப்பா போயிடும். நல்ல தகவல் வெகு விரைவில் சீக்கிரம் வரும். நாங்க எங்க ஸ்ட்ராட்டஜி செட் பண்ண வேணாமா? இது அரசியல் தேர்தல், அதனால எங்க கட்சி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்துதான் தலைவர் முடிவெடுப்பாரு. நல்ல தகவலை வெகு விரைவில் அறிவிப்பார். 40 தானே தேர்தல், 40 நீங்க எதிர்பாருங்க. எங்களுக்கு என்ன அப்படிங்கறதை எந்தெந்த நேரத்தில் எந்த சீட்டு அப்படிங்கறத கேப்டன் தலைமையில் நிச்சயம் அறிவிப்பாங்க. நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம். நீங்க எல்லாம் இவ்வளவு போய் கஷ்டப்படுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உரிய நேரத்தில் நல்ல தகவல் சீக்கிரம் தரும். நாங்க எந்த கட்சி எங்களோட கம்பேர் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு தேமுதிகன்னு இருக்கிற வாக்கு வங்கி என்ன, எங்க பலம் என்ன என்பது தெளிவாக எங்களுக்கு தெரியும். எங்கள் பலத்திற்குரிய சீட்டு நிச்சயம் வரும். அதுபடி உங்களுக்கு அதிகாரப்பூர்வ தகவல். நாம இப்ப சொல்ல முடியாது எந்த தொகுதி என்ன அப்படிங்கறது தலைவர் அதிகாரப்பூர்வமா தரட்டும். அதிமுக எதிர்பார்ப்பு நிறைவேறுமா மேம்? தெரியலையா, பாக்கலாம். இனிமே தான் இப்பதான் நாங்க விருப்ப மனு தரலாம்னு சொல்லிருக்கோம். 24ஆம் தேதி இருந்து தேமுதிகாவில யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ போட்டியிட விருப்ப மனு வாங்க போறோம். அதனால எங்களுடைய பணிகளை நாங்க துரிதமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அதிகாரப்பூர்வ தகவல் உங்களை எல்லாருக்கும் வரும். நீங்க சொன்ன மாதிரி தேமுதிக இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்ப எல்லா கட்சியுமே வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இழுபறி, எதனால என்ன காரணம்? இழுபறின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நல்லா புரிஞ்சுக்காங்க. இது வந்து யூஸ் பண்ற வேர்ட் அந்த மாதிரி, எந்த இழுபறியும் இல்ல. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய வலிமை, எங்களுடைய பலம் என்னன்றது தேமுதிகாக்கு தெரியும். அந்த வலிமை என்ன அப்படிங்கறது நாங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும்ன்றதுக்காக நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் நாங்க சொல்றோம், எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக, இல்ல ஆமா, எதுவாக இருந்தாலும் சரிங்களா. வெகு விரைவில், வெகு விரைவில். தேங்க்யூ.